அத்திக்கடவு அவிநாசி திட்ட பணிகள் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் ஈரோடு கலெக்டர் அலுவலகத்தில் நடந்தது. வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சி அமைச்சர் முத்துசாமி அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். பின்னர் பேட்டியளித்த அமைச்சரிடம், ஈரோட்டில் கல்லூரி மாணவர்களுக்கிடையே போதைப் பழக்கம் அதிகரித்துள்ளது பற்றியும், போதை மாத்திரை விற்பனையில் மருத்துவர்களுக்கும் தொடர்பு இருப்பது பற்றியும் செய்தியாளர்கள் கேட்டதற்கு பதிலளித்தார். ஏழு பேர் பிடிச்சிருக்காங்க, அது போலீஸ் தான் பிடிச்சிருக்கு. அதனால் போலீஸில் வந்து அதில் வந்து விஜிலண்ட்டாக இருக்காங்க. எல்லா இடத்துலையும் வந்து அது வந்து செக் பண்ணுறாங்க, எல்லாம் பார்க்குறாங்க. அந்த மாதிரி தகவல் வந்ததுன்னா உடனே போய் அட்டன் பண்ணுறாங்க. அதனால் கடுமையாக போலீஸ் வந்து நடவடிக்கை எடுத்துகிட்ருக்கு. இப்போ நேற்று கூட சிஎம் வந்து என்ன உங்களுக்கு சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்க, ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும், குண்டாஸ்தெல்லாம் போடணும் அப்படின்னு. அதே மாதிரி டிஜிபி அதுக்கு உண்டான இதெல்லாம் சொல்லியிருக்காரு. அதனால் கடுமையாக நடவடிக்கை எடுத்துகிட்ருக்கோம். அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்ததுனாக்க மிகப்பெரிய அளவில் வந்து போலீஸ் அதில் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. இல்லை, அதாவது இதை வந்து கல்லூரி மாணவர்கள் என்று சொல்கிறத விட யாரோ கொண்டுட்டு வந்து இதை பண்ணுறாங்க, அவங்கள டார்கெட் பண்ணுறது தான் நம்முடைய மெயின் எய்மாக இருக்கணும். அதை பண்ணுனாக்க அவங்கள அதிலிருந்து நம்ம வந்து காப்பாற்றிட முடியும். இது மாதிரி மொத்தமாக கல்லூரி மாணவர்கள்னு சொல்லி ஏதோ ஒரு பத்து பேர் அஞ்சு பேருங்கிறத மொத்தமாக அவங்க மேலே திணிக்கிறதுங்கிறது சரியாக இருக்காது. அதனால் இதில் யார் வந்து இந்த தப்பை பண்ணாலும் அது அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணுவோம். நான் தான் சொல்கிறேன், மொத்தமாக வந்து ஒரு டாக்டர்ஸையோ அல்லது வந்து காலேஜையோ மொத்தமாக சொல்கிறதுங்கிறது ஒத்துக்க முடியாத விஷயம். யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் தப்பு பண்ணும்போது அதை வச்சுக்கிட்டு மொத்தமாக வந்து நம்ம அவங்களை டார்கெட் பண்ணி பேசுகிறது சரியாக இருக்காது. அந்த மாதிரி தவறு பண்ணியிருந்தால் அது யாராக இருந்தாலும் அதுக்கு மேலே நடவடிக்கை எடுக்கிறது தான் கடமை, அதை வந்து நம்ம செய்வோம். அதனால் டாக்டர்ஸ் தான் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது அவ்வளோ சரியாக இருக்காது. அவங்களும் யாராச்சும் ஒன்று ரெண்டு இருந்தாக்கா அதுக்குண்டான நடவடிக்கை